ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, O365ல வந்து யூஸர் ஆல்ரெடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் வந்து பல்க் யூசர்ஸ் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாச்சு நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யூசர்ஸ்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அது எதுக்கெலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு சில செட்டிங்ஸ் வந்து சொல்கிறேன், ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போக போக வர வர வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி யூசர் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அந்த லைசன்ஸ் ஆல்சோ அசைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, யூசரில் போகிறேன். யூசரில் போயிட்டு தென் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து யூசர் அண்ட் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து நம்ம ஒரு Office 365 டெனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து onMicrosoft.com தான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டொமைனை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரைமரியாகவோ இல்லை செகண்டரியாகவோ வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டொமைன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இங்கேயே காமிச்சிடும் உங்களுக்கு என்ன டொமைன் நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை எக்ஸ்ட்ராவாக அந்த அலியாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, வேறு யாராவது ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ் யூசர் நேம் அண்ட் இமெயில் அங்கே நீங்கள் பார்த்தது தான், இதில் பார்த்தது தான். தென் வந்து லாஸ்ட் சைன்இன் வந்து 30 டேஸில் வந்து என்னென்ன சைன்இன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். ஸோ சில டைம் வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தென் லாஸ்ட்டு சைன் அவுட் செஷன் அதுவும் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு, இதுக்குள்ளே போய் நீங்கள் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ் எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸில் வந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியோ இல்லை வந்து வேறு ஒருத்தவங்களோட இமெயில் ஐடியோ நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குரூப்ஸ், மேனேஜ் குரூப்ஸ், இவர் வந்து ஏதாவது குரூப்ஸில் ஆட் பண்ணியிருப்போம், அசைன் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி செட்டிங்ஸ் இது. தென் வந்து அந்த மேனேஜர் ரோல்ஸ்க்குள்ளே வந்து போனால் வந்து என்னென்ன அட்மின் ரைட்ஸ்லாம் அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு டிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா ஆடட் மேனேஜர்னு இருக்கும். ஸோ இவருக்கு வந்து யார் மேனேஜர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சாம் தான் வந்து மேனேஜர்னால் அந்த சாம் மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் சேவ் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் அவருக்கு வந்து சேவ் ஆகிடும். தென் வந்து வியூ ஆஃபீஸ் ஆக்டிவேஷன், அதாவது அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து E3 வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அசைன் பண்ணியிருக்கேன். E3 அசைன் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆஃபீஸ் பேக் வந்து அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பேக் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே போயிட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இதில் ஹோம் ஒன்று இருக்கும், ஹோமில் போயிட்டு கூட நாட் இன் அட்மின் சென்டர் ஹோமு, நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணணும் ஒரு ஹோம் வந்து வரும் ஆஃபீஸோட ஹோமு. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணுறது எங்கே இருக்கும். ஸோ அது வந்து நான் எங்கே இருக்கேன் காட்டுறேன். ஸோ இங்கே O365 இங்கே நீங்கள் போனீங்கன்னா இங்கே போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் வர்ற வந்து பேஜ் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அட்மின் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து இங்கே வந்து எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எல்லா யூசர்ஸ்க்கும், எல்லா யூசருமே இங்கே உங்களுக்கு வந்து காட்டிடுவீங்க, ஏன்னா நீங்கள் தான் அட்மின். ஸோ வந்து எல்லாத்துக்குமே இதை வந்து காட்டு. இப்போதைக்கு டிசேபிள் இருக்குது எல்லாமே, நான் வந்து எனேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதே மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து ஆக்டிவ் டைரக்ட்லையும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஓவராலாக எப்படி அது பண்ணலாம், அது வந்து ஸ்டாப் பண்ணுறது, அப்ளிகேஷன்லேயும் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறது, அந்த அப்ரூவ் பண்ணுறது, அந்த அதில் இருக்க கோடை வந்து நம்ம போட்டு லாகின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ், டிவைஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த டிவைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இன்டியூனில் வந்து மேப் பண்ணி வைக்கலை. ஸோ இப்போ தான் வந்து இந்த டெனண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டஸ் நாட் ஹாவ் எனி டிவைஸ் என்ரோல் இன் இன்டியூன், இன்டியூனில் வந்து நான் எதையும் வந்து என்ரோல் பண்ணி வைக்கலை. ஸோ அதனால் வந்து இது வந்து டிவைசஸ் காட்டல. இது வந்து லைசன்ஸு. ஸோ இங்கே என்னென்ன லைசன்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லா லைசன்ஸுமே இங்கே வந்து இங்கே காட்டிடும். என்னென்ன அவைலபிள் இருக்குது, எத்தனை லைசன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, எத்தனை லைசன்ஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதில்ல. 25 லைசன்ஸ் இருக்குது. 25 லைசன்ஸில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 5 லைசன்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இங்கே காட்டுது. ஸோ அதோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அதில் இந்த லைசன்ஸ்க்குள்ளே என்னென்ன
ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குல்ல, எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து காட்டிவிடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா இவங்களுக்கு வந்து பண்ணணும்னா, இந்த யூஸருக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். தென் மெயில், இது வந்து ஒரு தனி சப்ஜெக்டாகவே போகும் இது உங்களுக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து முட்டுறேன் நான், மெயில் பாக்ஸ் பர்மிஷன்ஸ் அண்ட் ஷோ இன் குளோபல் அட்ரஸ் லிஸ்ட்டு, ஷோ இன் குளோபல் அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்காகனா வந்து, இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஓவரால் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க கான்டாக்ட் வந்து உங்களோட கான்டாக்ட் வந்து காட்டாது. பட் ஆனால் மெயில் வந்து கரெக்டாக அவங்க மேப் பண்ணி அமைச்சாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயில்ஸ்லாம் வந்து வந்துடும். அது இது ஆட்டோ ரிப்ளை ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு, இதில் வந்து என்ன கண்டென்ட்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இது. தென் இமெயில் ஃபார்வர்டிங், மேனேஜ் இமெயில் ஃபார்வர்டிங், இது இமெயில் நீ ஃபார்வர்டிங் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எந்த இமெயில் ஐடிக்கு வந்து அது வந்து ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டீங்க, அந்த இதுக்கு வந்து ஃபார்வர்ட் வந்து ஆகிடும் அது. தென் வந்து எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டருக்கு போகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் மோர் ஆக்ஷன்ஸ் அண்டு இமெயில் ஆப்ஸு, தென் மெயில் பாக்ஸ் பர்மிஷன் ஆப்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்றரை ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனேபிள் ஆகிடும் உங்களுக்கு. ஒன்றரையில் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த யூஸருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே காட்டும். நான் இப்போ தான் டேலண்ட் வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன் யூசர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போ இதோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம், யூசர்க்குள்ள இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஒரு சிலதும் இன்னும் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.